அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்தினம் முல்லைத்தீவு பிரதேச செயலகத்தில், அதாவது கரகுளப்பற்று பிரதேச செயலகத்தில், பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர் அவர்கள் கலந்து கொண்டு, அதாவது மேலதிக செயலாளர் திருமதி வசந்த பெரீரா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் நடைபெற்றது. முள்ளிமேக்கால் கிழக்கு கிராம அலுவலர் பிரிவின் வட்டுவாகல் பகுதிக்கு சொந்தமான காணிகள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் அந்த ஒரு கூட்டம் நடைபெற்றது. நான் அஞ்சனிகேநாதன் அவர்கள் மாகாணத்து உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் அவர்கள் கதைத்திருந்தோம். பின்பு மக்களோடு கதைக்க ஆரம்பமான போது, நான் அங்கு செல்லும் போது நானும் சிவமோகன் அவர்களையும், அதாவது காணி உரிமையாளர்களோடு மட்டும் கதைக்கின்றோம், உங்களோடு தனியாக கதைக்கின்றோம், ஆனால் உரிமையாளர்களோடு கதைக்கும் போது எங்களை வர வேண்டாம் என்று தடுத்தார்கள். இருந்தும் நான் அந்த கருத்தை அதிலே முன்வைத்தேன். அவர் தடுத்த போது பொதுமக்களால் எங்களுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது, இந்த காணி விடயத்தில் காணி சம்பந்தமாக அப்ப பொதுமக்களின் பிரதிநிதி என்ற வகையில் நாங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது என்று கருத்தை சொன்ன போதும், அவர் அதை தனியாக எங்களோடு கதைப்பதாகவும், அந்த காணிக்கு உரியவர்களோடு கதைக்கும் இந்த கூட்டத்தில் எங்களை கலந்து கொள்ள வேண்டாம் எனவும், அதன் பின் நாங்கள் அங்கு செல்லவில்லை. ஆனால் அங்கு நடந்த சம்பவத்தில், அதாவது அந்த காணி சம்பந்தப்பட்ட விடயத்தில், மொழிபெயர்ப்புகள் ஒழுங்கான வகையில் இருக்கவில்லை என்றும், அதே நேரம் காணி தங்களுக்கு தேவை என்றதையும் வலியுறுத்தி அவர்கள் அந்த மக்கள் அதில் சம்மதிக்காதபடியால், அதாவது கதைத்துக் கொண்டிருந்த காரணத்தால் அந்த கூட்டம் இடைநிறுத்தப்பட்டதாக நாங்கள் பிறகு அறிய முடிந்தது. இருந்தும் நான் இந்த விடயமாக நான் கலந்து கொள்ள முடியாத நிலையும் இருந்ததை நினைத்து உடனடியாக வட்டுவாகல் கிராமத்துக்கு சென்று அந்த மக்கள் அனைவரையும் ஒழுங்குபடுத்தி நேற்றைய தினம் நான் அங்கே கலந்துரையாடினேன். அந்த மக்களோடு கலந்துரையாடிய போது அவர்கள் தங்களுக்கு தேவை தங்களுடைய காணி என்ற வகையிலேயே அதில் கருத்து தெரிவித்தார்கள். தங்களுடைய காணி தங்களுக்கு தேவை, அதுவும் கிட்டத்தட்ட 350 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள், சொந்த காணி, உறுதியுள்ள காணிகள், தனியார் காணிகள் என்றும், 100 காணிதான், 626 ஏக்கரில் மிகுதி காணிகள் மட்டும்தான் அரசாங்கத்துக்குரிய அந்த அரச நிலங்கள் என்ற வகையிலும், இந்த காணிகளுக்கு ஏற்கனவே தங்களிடம் இருக்கின்ற காணி ஆவணங்களை எனக்கு உடனடியாக பிரதி பண்ணி தந்தார்கள். தங்களுக்கு தேவை தங்களுடைய நிலங்களே தவிர மற்றும்படி அதற்கான நஷ்ட வீடு தங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு கருத்தை தான் அனைவரும் முன்வைத்திருந்தார்கள். பூர்வீகமாக தாங்கள் வாழ்ந்து வந்த அந்த இடங்கள் தங்களுக்கு தேவை, ஆனால் கடற்படையினர் முகாம் அமைத்திருக்கின்றார்கள், ஒரு பகுதியில் முகாம் அமைத்திருக்கின்றார்கள், மறுபகுதி முகாம் இல்லாத நிலையில் இருக்கும் காணிகள் கூட தங்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை, தங்களுடைய வாழ்வாதாரங்களை கொண்டு செலுத்தக்கூடிய அந்த நிலங்கள் தங்களுக்கு தேவை என்பதில் ஆணித்தரமாக அவர்கள் தங்களுடைய கருத்தை முன்வைத்து என்னிடம் அந்த குறைகளை, அதாவது தெரிவித்து, தங்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு எத்தனை ஏக்கர் காணிகள் அதில் உள்ளது என்ற விவரங்களையும், அதற்கான ஆவணங்கள் இந்த பிரச்சனைக்கு மத்தியிலும் பல அந்த ஆவணங்களை வைத்திருந்தார்கள், அதையும் நான் பெற்றுக்கொண்டு நிச்சயமாக இது சம்பந்தப்பட்ட விடயத்தில் நான் உரிய இடங்களுக்கு, அதாவது என்னை பொறுத்தவரை மாகாண சபையிலே முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை கொண்டு செல்வேன் என்ற ஒரு உறுதிமொழியை அந்த மக்களுக்கு வழங்கிவிட்டு நான் வந்தேன்.